أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العظيم கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா உலகத்துடைய நிலைமைகளை பல வித்தியாசமான, எதிர்பார்க்காத, புரிந்து கொள்ள முடியாத பல கட்டங்களை அல்லாஹ் எங்களுக்கு இந்த சில வருடங்களாக காட்டி தந்து கொண்டிருக்கின்றான். நாம் நினைத்ததொன்றல்ல உலக வாழ்க்கை. சந்தோஷமாக, நிம்மதியாக, ராகத்தாக இருக்கணும் தான் எங்கள் எல்லாருடைய விருப்பம். ஆனால் சகோதரர்களே, தாய்மார்களே, மனிதன் குழந்தை ஒன்று பிறக்கும் பொழுதே அந்த பிள்ளை, அந்த குழந்தை அழுது கொண்டு பிறக்கிறது. இத் வலதத்க வலதத்க உம்முக்க பாக்கியா வன்னாசு மின் ஹவுலிக்க யதஹகூன சுரூரா, எல்லோரும் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிரிக்கின்றார்கள். அந்த குழந்தை அழுது கொண்டு பிறக்கிறது. அகண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்துடைய ஆரம்ப சத்தம் அழுகை சத்தம். ஆரம்பமாக கேட்பது சிரிப்பு. சந்தோஷத்தோடு குடும்பம் அந்த குழந்தையை வரவேற்கிறது, ஆனந்தப்படுகின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. ஆனால் அந்த பிள்ளையோ அழுது கொண்டு பிறக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, கண்ணியமான தாய்மார்களே, உலகத்துடைய ஆரம்பம் சிரிப்பும் அழுகையும். அதுஹகவ அபுகா, அல்லாஹு தஆலா உலகத்தில் அழவும் வைப்பான், சிரிக்கவும் வைப்பான். சிரிப்பும் இருக்கும் இந்த உலகத்திலே, அழுகையும் இருக்கும் இந்த உலகத்திலே. சோதனையும் இருக்கும், சாதனைகளும் இருக்கும், வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும், இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், நோயும் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும். இதுதான் இந்த உலக வாழ்க்கை கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே. நாம் நிம்மதியாக, சந்தோஷமாக, நோயில்லாம, மௌத்து வராம வாழ முடியாதீங்க. சோதனைகளை அல்லாஹு தஆலா அனுப்பி கொண்டிருக்கின்றான். நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கிறது. எதிர்பார்க்காத விதத்தில், எதிர்பார்க்காத இடத்துல, எதிர்பார்க்காத கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், நோய் நொம்பலங்கள், இப்படியானது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இப்படியான சோதனைகளுக்கு பின்னால் எங்கள்கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிறான்? அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் ஃம்மா லா யதூபூன வலா ஹும் யத்தக்கரூன். அல்லாஹ் விளங்கப்படுத்துறது என்னன்னு சொன்னா, கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துறது, இந்த சோதனைக்கு பின்னால, இந்த கஷ்டங்களுக்கு பின்னால, இவரோ ஒரு வருடத்துல ஒரு தடம், ரெண்டு தரம், ஒரே நோய், ஒரே பிரச்சனை, ஒரே அந்த COVID-19 ஒரு அலை, ரெண்டாவது அலை தொடர்ந்து வீசுது. அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு சோதனை வந்ததுக்கு பின்னாலே மக்கள் யோசிக்கிறாங்க, இல்லே தௌபா இல்லே. முன்னால ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் எப்படியோ அதே போலத்தான் இப்பையும் வாழ்க்கை. சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா சோதனைகளை, நெருக்கடிகளை, கஷ்டமான நிலைமைகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துறதே, அதிலிருந்து எங்கட வாழ்க்கையில மாற்றம் வரணும். வலர்ந்து கண்ணாகும் மினல் அதாபில் அதுனா தூணல் அதாபில் அக்பரில் அல்லாஹும் எர்ஜியூன். அல்லாஹு தஆலா சோதனைக்குரியவர்களுடைய அந்த தர்த்தீப சொல்லும் பொழுது சொல்றான், என்னட்ட திரும்பி மீண்டு சரியான நிலைக்கு வாங்கோ. நீங்க உங்களுக்கு இதைவிட கஷ்டமான அதாபுல் அக்பர் இருக்கிறது, மௌத்துடைய பிடி இருக்கிறது, சக்கராத்துடைய நேரம் இருக்கிறது, கபருடைய தனிமை இருக்கிறது. இவையெல்லாம் தாங்க முடியாத சோதனைகள் தாய்மார்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதற்கு முன்னால இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் யோசனையோட சிந்திச்சு தான் செஞ்ச பாவங்களுக்குரிய தௌபாவை உண்மையான முறையில் எடுத்துக்கொள்றவர் தான் புத்திசாலியான மனிதன். சகோதரர்களே, அது ஆணாக இருக்கலாம்,
பெண்ணாக இருக்கலாம். அல்லாஹ் இந்த நிலைமையில் எங்களுக்கு எதை விளங்கப்படுத்துறானோ நாங்கள் அதை விளங்கிக் கொள்ளணும். இது நாங்கள் ஏதோ யாருக்கோ வந்துச்சு, நோய் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, எங்களுக்கு ஒன்றும் இல்லைத்தானே என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிற கூட்டமாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த சோதனைகளை எங்களுக்கு தந்தது எங்கள்கிட்ட இருந்து அவன் தௌபாவை எதிர்பார்த்து தந்தான். நாங்கள் அல்லாட்ட கெஞ்சிரோமா, அல்லாட்ட பாவ மன்னிப்பு செஞ்சிச்சோமா, அல்லது இவ்வளோ பெரிய சோதனைகள் வந்து மையத்துக்கெல்லாம் இப்படி நடந்து இங்கிருந்து எங்கிருந்தையோ ஊர் பகுதிகள் இருந்து தூர பகுதியில் கொண்டு போய்த்து மையத்துக்களை எல்லாம் அடக்கப்பட்டுச்சு. சுபஹானல்லாஹ், என் தாயுடைய ஜனாசாவை எனக்கு பார்க்க கிடைக்காம போயிட்டே, என்னுடைய தாயுடைய ஜனாசாவை எனக்கு குளிப்பாட்ட இல்லாம போயிட்டே, என்னுடைய தந்தையுடைய ஜனாசாவுக்கு எவ்வளோ பெரிய மக்கள் தொகை வர இருந்தார் வந்திருப்பார்கள், ஆனால் நாலு பேரோட முடிந்தது. மையத்து தொழுக கூட எங்கட வீட்டில் எல்லாருக்கும் அந்த ஜனாசா வச்சு தொழ கிடைக்கலையே. இப்படியான நிலைமையெல்லாம் அல்லாஹ் தந்தான். அல்லாஹ் எங்களுக்கு இப்படியான நெருக்கடியான கட்டங்களை எல்லாம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹினுடைய நல்லடியார்களே, ஏற்படுத்தினான். ஆனால் நாங்கள் அந்த எல்லா கட்டங்களையும் தாண்டி இப்போ நான் எப்படி இருக்கிறேன், என்ற வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் உண்மையிலே தௌபாவை சரியாக செஞ்சிட்டேனா சகோதரிகளே, இதைத்தான் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டியது. அன்புக்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே, கண்ணியமிக்க தாய்மார்களே, யோசிச்சு பாருங்கோ, இந்த உலக வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கை, இது ஏமாற்றக்கூடிய இடம். இன்றைக்கு சந்தோஷம், நாளைக்கு கவலை, இன்றைக்கு போற பிரயாணம், நாளைக்கு மையத்தா வீட்டுக்கு வாராரு. இங்க ஒரு பக்கம் திருமணம் நடந்து கொண்டிருக்குது, அடுத்தொரு பக்கம் மரண வீடாகுது. இங்க ஒரு பக்கம் குழந்தை பிறக்குது, இன்னொரு பக்கமாக ஜனாசா அறிவித்தல் அறிவிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் பேத் சர்டிபிகேட் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் டெத் சர்டிபிகேட் எழுதப்பட்டு கொண்டிருக்குது. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இப்படி உலகத்தில் ரெண்டு பக்கம் இரவும் பகலும் இருக்கிறது போல இப்படியான சோதனைகளும் நெருக்கடிகளையும் நாங்கள் என்னாலுமே பார்த்து கொண்டிருக்கிறோம், கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் உள்ளத்தில் எங்களோட வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த ஒரு சிந்தனையும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة او اشد قسوة. الله اكبر. சகோதரர்களே, நல்லா யோசிக்கணும் இந்த வார்த்தையை. அல்லாஹ் சொல்றான், செலவங்கட உள்ளம் கல்லை விட கடினமாகி விட்டது, கல்லு கூட அதிலிருந்து ஊற்று வெளியாகும், அது கூட அல்லாஹ்வின் அச்சத்தில் உருண்டு விழுந்துடும். இன்ன மின்ஹா லமா யஹ்பித்து மின் கஷ்யத்தில்லா. ஆனா மனிதன் உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் என்னதான் சோதனை வந்தாலும் எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அவங்களுடைய உள்ளம் வந்து கல்லை விட கடினமாய் போய்விட்டது. ஆக மேன்மையானவர்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் நன்றாக விளங்கணும். இந்த உலகத்தில் நிச்சயமாக நாங்கள் நிரந்தரமாக இருக்க போறதில்லை. நாங்கள் இதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கையை சந்திக்கிருக்கிறோம், இதுதான் உண்மை. எங்களோட வாழ்க்கை இந்த உலகத்தோட மண்ணோட மண்ணாகுது இல்லை. அப்போ நான் அங்கே போகக்குள்ளே என்ன ஏற்பாடுகளை செய்யணுமோ அந்த ஏற்பாடுகளை சரியாக முறையாக உண்மையாக செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக நான் இருக்கிறேனா, என்ற வாழ்க்கை அந்த முறையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, இதைத்தான் நாங்கள் கட்டாயமாக யோசிக்கணும். எங்களுக்கு எழுதி தரப்பட்ட மூச்சுக்கள் அது எப்போ முடியும்னு தெரியாது. ஹத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தன் முரப்பன், ஒரு சதுர பெட்டியை வரைஞ்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாடம் நடத்தினாங்க. அந்த சதுர பெட்டிக்குள்ள சின்ன கோடுகளை வரைஞ்சாங்க, சில கோடுகள் வெளியே இருக்கிறது. அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, யோசிச்சு பாருங்க, அந்த பெட்டியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுக்குறாங்க. அந்த சதுரத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைஞ்சாங்க, சொன்னாங்க மனிதனுடைய அஜல் நாலு பக்கமும் மௌத்தை காட்டி கொண்டிருக்குது. வெளியையும் ஆசைகள், பாசங்கள், எதிர்பார்ப்புகள், இது நடக்கணும், அது நடக்கணும், பிள்ளைட கல்யாணம் நடக்கணும், வீடு கட்டி முடிக்கணும், வாகனம் வாங்கணும், இப்படின்னு பெரிய ஒரு ஏற்பாட்டில் மனிதன் போய்கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஆனால் அந்த கோடு அவசரமாக வந்து முடிஞ்சிடும், முட்டிப்பட்டுடும். அதாவது அந்த கோட்டுக்குள்ள சதுரத்துக்குள்ள ஒரு மனிதன் வந்து அப்படியே முடியும் வாழ்க்கையை அவன் தொடங்கும் வாழ்க்கையாக நினைச்சு கொண்டிருப்பான். எப்படி ஒரு பிரதேசத்தில் ஒரு கண்ணாடி ஒன்று பொருத்தப்பட்டிருந்தா சில வேளை பின்னால் இருக்கக்கூடிய அந்த மரம் அந்த கண்ணாடிக்குள்ள தெரியும். இந்த பறவைகள் என்ன செய்யும்னு சொன்னால் வேகமாக பறந்து வரும், அது வந்து நான் தோட்டத்துக்குள்ள போறேன், கனி சாப்பிட போறேன்,
என்பதாக மரத்துக்குள்ள போறேன்னு தான் நினைக்கும். ஆனா போய் தட்டி பட்டா படுறது கண்ணாடியில, அது மரணத்தை சந்திக்குது, மௌத்தை சந்திக்குது, மரத்தை அல்ல. இது மாதிரிதான் முன்னால எத்தனையோ சந்தோஷங்கள், எத்தனையோ இன்பங்கள், எத்தனையோ எதிர்பார்ப்புகள், எத்தனையோ பிள்ளைகளுடைய ஏற்பாடுகள், இப்படியாக நாங்கள் பெரிய ஒரு ஸ்கீம் எங்கள்கிட்ட இருக்கும் சகோதரிகளே. ஆனா அல்லாஹு தாலா எங்களை படைக்கும் பொழுதே எங்களுக்கு எழுதிட்டான், இவ்வளவுதான் இவருக்குரிய நேரம், இவ்வளவுதான் இந்த தாய்க்குரிய நேரம், அஜல் முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதனால கண்ணியமான அல்லாஹினுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா இவ்வளவு பெரிய நோய் வந்து கஷ்டங்கள் வந்து என்ன இந்த பூமிக்கு மேல வச்சிருக்கிறானே, என்ன நான் எப்படி இதுக்காக வேண்டி தயாராகணும், என்ற வாழ்க்கை எப்படி மாறணும், என்ன செய்யணும், நான் என்னுடைய தௌபாவுக்கு நான் தான் பொறுப்பு. தௌபா இன்னொருத்தருக்கு செய்யலாம், எனக்கு இஸ்திக்ஃபார் செய்யலாம், என்ற புள்ளேண்ட ஜனாசா தொலைவிச்சாலும் அது தௌபா இல்லை, இஸ்திக்ஃபார். தௌபா எனக்குத்தான், என்னுடைய மௌத்தோட தௌபாவுடைய வாசல் அல்லாஹ் மூடுறான். அருமையானவர்களே, இந்த வைரஸுக்கு பயந்து நாங்கள் மாஸ்கை போட்டுகிறோம், அதே மாதிரி கையை கழுவிக்கொள்கிறோம், அந்த கிருமி நாசினிகளை பாவிக்கிறோம், வெக்சின் எடுக்கிறோம், இதெல்லாம் கட்டாயமாக நாங்கள் பாதுகாப்புக்கு செஞ்சு கொள்றதோட, கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதே மாதிரி எங்களோட ரூக தௌபாவால் கழுவிக்கொள்ளணும். எங்களோட ரூக இருக்கிறதானே மரண வேளையில் அது வெளியாகும் பொழுது ஒன்று சுத்தமாக வெளியாகும், மனம் வீசும் ரூகாக வெளியாகும், அல்லது நாற்றம் அடிக்கும் ரூகாக வெளியாகும். இந்த ரெண்டில் ஒரு நிலைமை எங்களோட ரூகு சந்திக்க போகிறது தாய்மார்களே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே, யோசிச்சு பாருங்கோ, எங்களோட மரண வேளையில எங்களோட ரூகு வெளியாகும் பொழுது அந்த ரூகு நாற்றம் அடிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னா, நஜீஸாக இருக்கும் என்று சொன்னா, துர்வாடை வீசக்கூடியதாக இருக்கும் சொன்னா, மலக்குமார்கள் சாபம் செய்வாங்க. அதனாலதான் அல்லாஹு தாலா எங்களோட இறக்கப்பட்டு சொல்றான், இவ்வளோ பெரிய சந்தர்ப்பங்கள், இவ்வளோ பெரிய சோதனைகள், இவ்வளோ பெரிய பாவங்கள், என்ன செஞ்சிருந்தாலும் இந்த காலத்தில் நீங்க தௌபாவை செஞ்சுக்கோங்கோ, உங்களுடைய தௌபாவுக்கு மதிப்பு இருக்கிறது. 1000 வருடம் தவறு செஞ்சு வாழ்ந்திருந்தாலும் ஒரு செகண்ட்ல, ஒரு வினாடியில கண்ணியமானவர்களே, எங்களோட வாழ்க்கையை மாற்றலாம், நாங்கள் அல்லாட பக்கம் நெருங்கலாம். அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக ஒரு செகண்ட் கழிக்கிறதும் எங்கட சொர்க்கத்துக்கு காரணமாகும் கண்ணியமானவர்களே. அதனால் அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, நாங்கள் எங்கட வாழ்க்கையை கட்டாயமாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக அதை நான் எப்படி ஆக்கி கொள்றேன் யோசிக்கிறக்கூடிய சந்தர்ப்பமாகத்தான் இதை எடுக்கணும். மற்ற எல்லா விடயத்தையும் நான் விட்டுட்டு போறேன், நான் செய்யக்கூடிய சேகரிக்கக்கூடிய ஆமால்கள் தான் என்னோட வரப்போகுது, இதை தவிர வேற எதுவுமே இல்லை, இதை தவிர வேற எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னால் எங்களுக்கு தெரிவிப்படக்கூடிய எல்லாமே ஒரு விதமான புழுதி தூசி போல எல்லாம் அப்படி மூடி இருக்கிறோம், அது ஒரு நாள் அப்படியே அடங்கி போய்த்திடும் அந்த தூசி, அப்பதான் விளங்கும் உண்மையான காட்சி என்ன, உண்மையாக நான் ஏறிருந்தது குதிரையா அல்லது கழுதையாண்டு சொல்றது போல அந்த நேரத்தில் விளங்கும், ஏண்ட மௌத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கணுமே என்ற அந்த ஏக்கம் வரும் சகோதரிகளே. அதனால நீங்க ஒவ்வொருத்தரும், வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வீட்டில் பொறுப்பாக இருக்கக்கூடியவங்க, வீட்டில் தலைவிய போன்ற இடத்தில் இருக்கக்கூடியவங்க, உங்களோட பொறுப்பு, உங்களோட பழக்கம், உங்களோட நன்மை, அதுதான் உங்களோட பிள்ளைகளுக்கும் தாவப்போகிறது. கண்ணியமான தாய்மார்களே, உங்களோட வாழ்க்கையில உங்களோட வீட்டுக்குள்ள என்ன அமல்கள் நடக்குதோ அதுதான் உங்களோட பிள்ளையோட அமல். நீங்க உங்களோட பிள்ளை எப்படி கற்பனை செஞ்சு என்பனதாக்கணும், யாராக ஆக்கணும், எப்படி ஆக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட பிள்ளையோட எதிர்கால வாழ்க்கையாக போக போகிறது. ஆக சகோதரிகளே, எங்கட நன்மைகளை, எங்கட தௌபாவை நாங்க சரியா செய்யறதோட, நாங்கள் அல்லாட பக்கம் நெருங்குறதோட, எங்கட பராமரிப்பு, எங்கட வீடு, எங்கட சூழல், இவைகளை சரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரது எங்கட மிகப்பெரிய பொறுப்பு தாய்மார்களே, கண்ணியமானவர்களே. எங்கட வீடு அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு வீடாகிதா, அபூஜகளோட வீடு மாறியுதா, அபுபக்கர் ரதியல்லாஹு தன்னோட வீடு மாறியுதா, இதை யோசிங்க. நதுர் பின் ஹாரிதா அவங்களோட வீட்டுக்குள்ள இருந்துச்சு என்ன, இசை இருந்துச்சு, சாராயம் இருந்துச்சு, அல்லாஹ்வோட கோபம் இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ள. கண்ணியமிக்க தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டைல்ஸ் அட்டாச், பாத்ரூம் அழகா வீட்டை கட்டி நல்லா உயர்த்தி கட்டி நல்லா மேலே தூக்கி ஓட்டை போட்டு சகோதரர்களே அழகா பாதுகாப்பாக எல்லா சிவிலின் எல்லாம் அடிச்சிட்டோம்,
ஆனால் வீட்டுக்குள்ள நிம்மதி வாரது நாங்கள் வீட்டுக்கு பிடிச்சிக்கிற டைல்ஸை வச்சு இல்லை, நாங்கள் அந்த வீட்டுக்கு முன்னால் நாட்டிக்கிற பூமரத்தை வச்சல்ல. கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, எங்கட அமல்களை வச்சுத்தான், நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை வைத்துத்தான் அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடிய மன நிம்மதி சந்தோஷம் ராகத்து வரப்போகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடை எடுத்து பார்த்தா 3.5 மீட்டர் நீளம், 3.5 மீட்டர் அகலம், ஒரு 4 மீட்டர் நீளம், 3.5 மீட்டர் அகலம், ஒரு 3.5 மீட்டர் உயரம், இவ்வளவு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு. இவ்வளவு சுருக்கமான வீட்டுக்குள்ள அரைவாசி பகுதி தான் கூரை. இன்றைக்கு மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும், கணவனும் பெய்து வாங்கோ, வீட்டை கட்டுவோம், வாகனத்தை வாங்குவோம், நகையை வாங்குவோம், எல்லாத்தையும் வாங்கலாம், ஆனா சந்தோஷத்தை எங்க வாங்குற, நிம்மதி எங்க வாங்குற? கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஒரு புள்ள பெருக்கக்குள்ளே வீட்டில் பயம், என்ன செஞ்சிடுவானோ தெரியா, உம்மக்கு எதிரி, வாப்புக்கு எதிரி, வாலிப மகன் 10-13 வயதுல எதிர்பார்க்காத சோதனைகளுக்குள்ள போறான், போதை வஸ்துன்றாங்க, பயங்கரமான தொடர்புகள்ன்றாங்க, போன் எடுத்தா ஃபித்னான்றாங்க. எந்த வீட்டுக்குள்ள நிம்மதி, எந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம், எந்த வீட்டுக்குள்ள ராகத்து வரணும்னு உம்மா ஆசைப்பட்டாவோ, ஆனா நடக்குது இல்லை. காரணம் என்ன சகோதரிகளே? எந்த அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள அல்லாஹ் செய்ய சொல்றானோ அந்த அமல் ஒன்றுமே எங்கட வீட்டுக்குள்ள இல்லை. எங்களுக்கு நெலும்புக்கு பயமிகுது, COVID-19 கொரோனாவுக்கு பயமிகுது, வைரஸுக்கு பயமிகுது, ஆனா பாவத்துக்கு பயம் இல்லை வீட்டுக்குள்ள. இரவும் பகலும் பாவத்தில் உருளுது. உம்மொரு பக்கம், வாப்பொரு பக்கம், நான் ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், முழு வீடும் பாவத்துடைய தாக்கத்துக்குள்ள அகப்பட்டிருக்குது, பாவத்துடைய வைரஸ் உள்ளுக்கு இறங்கி கொண்டிருக்குது. சுபஹானல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரிகளே, தாய்மார்களே, எவ்வளவு பெரிய நிம்மதிக்குரிய வீட்டை நாங்கள் ஏற்பாடு செஞ்சு வாழ பார்த்தாலும் சத்தியமாக அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி கெட்டு கணவன் மனைவியோட தொடர்பு பிரச்சனையாக இருக்கும், பிள்ளைகளுடைய தொடர்பு பிரச்சனையாக இருக்கும், உம்மை வாப்புக்கு கொடுக்கக்கூடிய அன்பை கூட கொடுக்கறதுக்கு, முகத்தை பார்த்து பேசுறதுக்கு கூட நிலைமை இல்லாமல் போயிட்டுடும். ஏனென்ற பாவத்துக்கு அப்படியான தாக்கங்கள் எல்லாம் வச்சுக்கிறான். நன்மைக்கு சில தாக்கங்கள் இருக்குது, நல்லதுக்கு சில தாக்கங்கள் இருக்குது. அதே போல தாய்மார்களே, பாவத்துக்கு சில தாக்கங்கள் இருக்குது. அதை எங்களை சும்மா விடாது. நாங்கள் பாஸ்வேர்ட் போட்டு ரகசியமாக ஃபோன் பாவிச்சு யாருக்கும் தெரியாமல் என்ன ரகசியத்தை வச்சிருந்தாலும் ஆண்களோ பெண்களோ படைச்ச ரப்பு அதை பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, வனக்துபுமா கத்தமு ஆதாரகம், நாங்கள் சூரா யாசின் ஓதுறோம் தானே, அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க செய்யற எல்லாத்தையும் நாங்க எழுதுறோம். நீங்க பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு நடந்து வரக்கொலே வைக்கக்கூடிய எட்டுக்கள், அந்த எட்டுக்கள் தூசிக்கு மேல படுகுதுதானே, அந்த அச்சையும் பதிவு செய்யறோம் நாங்க. ஒன்றே மறைக்கல, போன் எல்லாம் எந்த ரகசியம் இருந்தாலும், என்ன பாஸ்வேர்டு இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அது பரகசியம். இது குமரு பிள்ளைக்கு விளங்கிக்கணும், இது வாலிப பிள்ளைக்கு விளங்கிக்கணும். இல்லாட்டி வாப்பட போன்ல மகள் ஏமாத்துவா, வாட்ஸ்அப் குரூப்ல மகள் சிக்கி கொள்வா, அவக்கு ரகசியம் தெரிஞ்சிக்கும், ஆனா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான்னு தெரியாமிக்கும், அவக்கு டிலீட் பண்ண தெரிஞ்சிருக்கும், தௌபா தெரியாமல் இருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, கதாதா ரஹமத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுக்கு என்ன மாலும் உண்டு மறக்கிறண்டா, மறக்கிறேன்னு சொன்னா ஒருவர் தூசியில புழுதியில பாலைவன மண்ணில் நடந்துட்டு வந்து அந்த எட்டுக்களை அல்லாஹ் பதிவு செய்கிறான், அந்த எட்டுக்கள் அப்படியே காற்று வந்து அடித்து சென்று அப்படியே மூடி விடுகிறது, அது அப்படியே அழிந்து விடுகிறது. அப்படி ஏதாவது ஒன்று அல்லாஹ்க்கு மறக்கிறேன்டா, எத்தனை கோடி எட்டுக்கள் இந்த மஸ்ஜிதை நோக்கி எத்தனை பேர் வச்சிருப்பாங்க, யார் முதலாவது எட்டு வச்சது, ரெண்டாவது வச்சது, அதுக்கு மேலே யார் வச்சது, திரும்ப தினத்திலும் அவர் வச்சது, எல்லா எட்டுக்களையும் எவ்வளோதான் நிலம் அழித்தாலும் காற்றளித்தாலும், கத்தாதா ரஹமத்துல்லாஹி சொல்கிறாங்க, முழுதையுமே அல்லாஹ் பதிவு செஞ்சு வச்சுக்கிறான். முழுதையுமே அல்லாஹ் பதிவு செஞ்சு வச்சுக்கிறான். ஃபோனை எத்தனை தரம் டச் பண்ணுறோம், அத்தனையும் பதிவு தான். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எங்களுக்கு மட்டும் வேலை செய்யும், இங்கே நாளை கயாமத்தில் ஒவ்வொரு டச்சையும் அல்லாஹ் எடுத்து தருவான். சகோதரிகளே, தாய்மார்களே, சும்மா அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நாங்கள் வந்து என்னதோ ஜொலி பண்ணிட்டு போக வந்த வாழ்க்கை அல்ல இது.
நினைச்ச மாதிரி நினைச்ச பக்கத்துக்கு நினைச்ச மாதிரி ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒண்ணுக்கு எல்லாம் நினைச்ச மாதிரி ஆக்கிட்டு பள்ளியில மட்டும் வந்தா திரைய போட்டு பயான கேட்க வேண்டியது. த்ரீவீல் அப்படி, பஜார் அப்படி, ஸ்கூல் அப்படி, பஸ் நேர்னா அப்படி, கல்யாண வீட்டுல அப்படி, மையத்து வீட்லயும் பள்ளியிலே மட்டும் இஸ்லாம். இது அல்லாஹ் ஏமாத்துறாங்க. பொம்பளை மையத்தை கபருக்கு இருக்க கொலை கபருக்கு ஃபர்தா போடுறோம், அதே புள்ளிக்க கொலை. சகோதரிகளே, இதெல்லாம் அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்திட்டான். இது நீங்க உங்களை ஏமாத்தி கொள்றது, இது நீங்க உங்களை அழிச்சு கொள்றது, இது நீங்க உங்களை மண்ணுக்குள்ள அநியாயம் செய்யறது, உங்களுக்கு நஷ்டத்தை விளைவிக்கக்கூடிய செயல்கள். அதனால கண்ணியமானவர்களே, நீங்க பேசக்கூடிய ஒரு பேச்சிட தாக்கம் ஏழு பரம்பரைக்கு பின்னாலும் வேலை செய்யும். தாய், நீங்க கற்பத்துல சுமந்திருக்கிற புள்ள, அந்த புள்ளைக்கு நீங்க பார்க்கிற காட்சியுடைய தாக்கம் அது கற்பத்திலே உண்டாகிடும். உங்களுக்கு தொடர் நாடக துடையலாதான் மகள் நடிக மாறி பிறப்பா. நவுது பில்லான, இது கவலையோட சொல்றேன், வருத்தத்தோட சொல்றேன். உண்மையான தன்மை ஹசரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சுமந்த தாய் அல்லாஹ் அல்லாண்டு சொல்லி கொண்டிருந்தாங்க, அல்லாஹுக்காக வேண்டியே நீயத்து வச்சிருந்தாங்க. சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த தாக்கம் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில வெளியானது ஹசரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில. ஏனாண்டா கற்பத்தில் ஒரு பிள்ளையை சுமக்க கூட ஒரு தாயுடைய செயல்பாடு சரியாக சுத்தமாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்கணும். கண்ணியமானவர்களே, அருமையான தாய்மார்களே, நாங்கள் எதையுமே கொண்டு போறதில்லை, நாங்கள் செஞ்சு சம்பாதிச்ச நன்மை எங்களால் உருவான நன்மைகள் இந்த ரெண்டையும் வச்சு எடுத்துக்கொண்டு போவோம். நாங்கள் சதகா ஜாரியான்றது, ஒரு புள்ள சதகா ஜாரியா, நாங்க ஓதுற ஒரு குர்ஆன் சதகா ஜாரியா, அந்த குர்ஆனை நாளைக்கு புல் எடுக்கணும், அதை ஓதணும், எடுத்து ஓதணும். அந்த நிலைமையில எனக்கு சொந்த போன் இக்குது, சொந்த குர்ஆன் இக்குதான்னு யோசிச்சு பாருங்க. 300 ரூபா தான் குர்ஆன் உண்டு, 30,000 போன் வீட்டுக்குள்ள. அன்னைக்கு சொல்றாரு, எங்களோட வீட்டுக்குள்ள 60 லட்சத்துல போன் இக்குதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. மாஷா அல்லாஹ், சொர்க்கத்து வீடு நினைப்பு, சொர்க்கத்து வீடு நினை. நான் இதை தொடர்ந்து பேசுவேன். எத்தனை பொம்பளைகள் திருமணம் முடிச்சதுக்கு பின்னால குடும்பத்தை நாசமாக்கிட்டு ஓடிக்கிறாங்க. ஏன்? அருமையான சகோதரர்களே, வீட்டுடைய சூழலை, வீட்டை நாங்க சரி செய்யல. நாங்க நினைச்சு கொண்டிருந்தோம் இது என்ன பிரச்சனை, நாங்க வந்தா பார்த்துக்கொள்வோம், எங்கட மச்சம் தானே வாராரு, கடைக்காரர் தானே பேசுறாரு, ஒரு மிஸ் கால் வந்ததுலே லைஃப் மிஸ் தான் பேய்த்திக்குது. இதுதான் பாவம், இதுதான் அநியாயம், இதுதான் ஃபித்னான்றது. இது ஃபித்னாவா நாங்க விளங்கல்ல, இது ஒரு சோதனையா விளங்கல்ல, இது ஒரு பாவமா விளங்கல்ல. சகோதரிகளே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் வேரோடு இல்லாமாக்கிட்டுவான் அந்த சமூகத்தை. அல்லாஹ் எச்சரிக்கிறான் இதை, உங்களுக்கு மஸ்ஜித் மத மதிப்பில்ல, பயான் கேட்கறது உங்களுக்கு விருப்பம் இல்ல, குரானுடைய வசனங்கள் உங்களுக்கு இனிக்குது இல்ல, மதரசாக்களுடைய மதிப்பு உங்களுடைய உள்ளத்தில் இறங்குது இல்ல. நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, அப்படியே உங்களை இல்லாமாக்கிட்டு வே மற்ற மக்களை வேற மக்களை கொண்டு வந்து இந்த இஸ்லாத்தை வைப்போம். இது துருக்கியில நடந்துச்சு, இது குர்துபால நடந்துச்சு, இது மாதிரி மஸ்ஜித் அல்ல, இது மாதிரி மதரசாக்கள் இருந்த ஊரல்ல. கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, முழு உலகத்திலேயும் ஆச்சரியத்தோடு பார்த்த எத்தனையோ அதிசயமான மதரசாக்களும் மஸ்ஜித்களும் உலகத்தில் அழகான மஸ்ஜித் கூட இன்றைக்கும் குர்துபால தான் நீங்குது. ஆனா மிம்பர்லே சிலை வைக்கப்பட்டுகிது, இயேசுநாதருடைய ஜீசஸுடைய சிலை வைக்கப்பட்டுகிது. மிம்பரு கிட்ட போகலா, யார்ட மிம்பர்? இமாம் குர்துபி ரஹமத்துல்லாஹி அலைஹி, சுபஹானல்லாஹ், மிகப்பெரிய மிகப்பெரிய முஃபஸ்ஸிரீங்கள் நின்று ஹுத்பா ஓதின மிம்பர் இன்றைக்கு சிலை வைக்கப்பட்டுகிறது. தாய்மார்களே, உங்களோட வீடு அதுதான் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலிருந்தான் இன்னொரு குடும்பம், அந்த குடும்பத்திலிருந்தான் இன்னொரு குடும்பம், இப்படி பல குடும்பங்கள் சேர்ந்து தான் ஒரு ஊரு, ஒரு ஊரு அந்த ஊர் சேர்ந்து தான் பல சமூகங்கள். இப்படியாக சகோதரிகளே, தாய்மார்களே, நல்லதை நாங்கள் வேறெங்கையாலும் யோசிக்கப்படாது, ஏண்ட வீட்டிலிருந்து ஆரம்பிக்கிறேன்னு யோசிங்கோ. ஏண்ட வீட்டில் எனக்கு பொறுப்பு, ஏண்ட வீட்டுடைய அமல்கள் எனக்கு பொறுப்பு, ஏண்ட அமல்கள ருசியை நான் எடுக்கணும். கண்ணியமானவர்களே, அருமையான தாய்மார்களே, மர்மம் விளங்குறதுக்கு வாழ்ந்தா தான் அந்த வாழ்க்கையில உண்மையிலே இந்த உலக வாழ்க்கையில சாதிக்கலாம். இல்லாட்டி பார்ப்போமே, மௌத்தா போனா பார்ப்போமே அப்படின்ற யோசனை தான் மிகச்சு கொண்டிருக்கும். ஆக மேன்மையானவர்களே, வீட்டில் நீங்க அமல்களுக்கு முன்மாதிரியாகுங்கோ. உங்களோட மகளை வளர்க்குற முறை வேற, மகனை வளர்க்குற முறை வேற.
இல்லண்டா மகனாலே பிரச்சனை மகனாலே பிரச்சனை. நீங்க பேசுறதை விட பயான் கேட்க வைக்கிறதை விட நீங்க ஆக பெரிய பயான் செய்றீங்க. உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட வாழ்க்கையை சரி செய்யறதுனால, உங்களோட வாழ்க்கையை அழகாக்குறதுனால, உங்களோட வீட்டுக்குள்ள அமல நீங்க செய்யறதுனால, கண்ணியமான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக விளங்குங்கோ, சந்தர்ப்பத்தை வச்சு விளங்கிக்கோங்கோ. இல்லாண்டா ரத்த கண்ணீர் வடிச்சாலும் பின்னால தீர்வெடுக்க முடியாம போய்த்திடும். பின்னால வார கை சேதத்துக்கு எந்த வழியுமே இல்லை. நீங்க தொழுகிறீங்க, உங்களோட பிள்ளைய தொலை வைங்கோ. ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், இன்னமா யுரீதுல்லாஹு லியுதீப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத், இந்த ஆயத்து இறங்கிச்சு. இறங்கினதுக்கு பின்னால கிட்டத்தட்ட ஃபாத்திமா நாயகிட்ட தொழுகை இந்திக்காதா? ஃபாத்திமா நாயகி மகள் அவ தொழ மாட்டாவா? அவங்க ஒரு நாளும் தொழுகையை வீணாக்குறவங்க இல்லை. ஆனாலும் அந்த தாயுடைய கவலை எப்படி இருந்துச்சு? அந்த ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலை மகளுடைய விடயத்தில் எப்படி இருந்துச்சுண்டா? 6 மாசமா 5 நேரமும் ஒவ்வொரு தொழுகைக்கும் வீட்டு வாசலுக்கு போய்த்து ஃபாத்திமா நாயகியிட. அவங்க இவ்வளோ பெரிய பொறுப்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு இன்றைக்கு பொறுப்பு கூட, எங்களுக்கு புள்ள பார்க்க நேரம் இல்லை, மகளுக்கு நல்லது சொல்லி கொடுக்க நேரம் இல்லை, அது குர்ஆன் மதரசாட பொறுப்பு, அது ஸ்கூல்ட பொறுப்புன்னு ஒட்டிக்கிறோம். நாங்க மரம் பழக்கிற மாதிரி சாப்பாட்டை போடுறது, புகறைய போடுறது, தண்ணியை ஊத்திடுறது, இது மாதிரி தான் பிள்ளைக்கு நாங்க சாப்பாட்டையும் பெருநாள் உடுப்பையும் ஸ்கூல் யூனிஃபார்மையும் புக்ஸையும் அதே மாதிரி டியூஷன் சல்லியும் கட்டி விட்டா வாப்ப நினைக்கிற புள்ள வளரும். ஹார்ட் அட்டாக் பிடிச்சி இப்ப இது வாப்பாக்கு நெஞ்சி வாப்ப சொல்றாரு, எனக்கு மௌத்து நல்லம் இந்த மகனை பார்க்கறத விட. உம்மா சொல்ற, நான் இப்படி ஒரு மகனையா பெற்றேன். எங்கிருந்து ஆரம்பம் சகோதரிகளே? இந்த வானத்திலிருந்து வந்த மகனா இது? வானத்திலிருந்து பிறந்த மகளா இது? எங்கிருந்து இப்படி சோதனை ஆரம்பமாகுது? எங்கட வாழ்க்கையை சரி செய்யுங்கோ, எங்கட பொறுப்பை சரி செய்யுங்கோ, எங்கட கடமை சகோதரிகளே, தாய்மார்களே, இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டத்தட்ட 6 மாதம் யோசிச்சு பாருங்கோ, ஒவ்வொரு வக்தும் ஒரு நாளைக்கு 5 நேரம் ஃபாத்திமா நாயகிட்ட போய்த்து தொழுகையை சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க. தொழுங்க மகளேன்னு சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க, சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க. இன்றைக்கு சுபஹ் எங்கே போகுது? வாப்பா அவர் 4 மணிக்கு கொழும்பு போறாண்ட எலும்பி ஓடுவார். வீட்டுக்குள்ள வவ்வால் வந்தால் வைத்தியற்ற ஓடுவார். அவருக்கு பயம், வீட்டுக்கு தருத்திரியம் வந்துட்டு. தொழாத மகனிக்கிறான், இரவெல்லாம் போனை பார்த்துட்டு தூங்குறான். நீங்க தங்கத்தை சுரண்டி உங்களுக்கு முழு உலகமும் சேர்ந்து உங்களை கோடீஸ்வரராக்க நினைச்சாலும் உங்களோட உள்ளத்தை அல்லாஹு தஆலா துண்டு துண்டா துண்டிக்கிறது போல வருத்தத்தை வைப்பான் உள்ளத்துல. தற்கொலைகள் வீட்டுக்குள்ள நடந்து கொண்டிருக்குது இன்றைக்கு. பாவத்துடைய தாக்கம், பாவத்துடைய விபரீதம், கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே. அதனால நல்லா யோசிங்க, எங்கட வீட்டுக்குள்ள அமல் வரக்கூடிய முயற்சியை நான் எப்படி செய்யறது? இது ஒரு கடமை, இது ஒரு கடமை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினாங்க. அந்தனுடைய பரக்கத்தான் அந்த வீடு. அல்லாஹு தஆலா சொல்றான், வீட்டுக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான நிம்மதிகளையும் எல்லா விதமான சந்தோஷங்களையும் நான் தாரத்துக்கு பொறுப்பு, உங்களோட வீட்டை எனக்குரிய வீடாக ஆக்கிக்கோங்க. குறிப்பாக பெண் பாலிலே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிக்குன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. நீங்க அல்லாஹ்வோட வசனங்களை வீட்டுக்குள் ஓதுங்கோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை வாசிங்கோ. வீட்டில் மாற்றம் வரணும்னு சொன்னா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி முஸ்லிம் மௌலவி முஃப்தி ஆலிமீக்கிற வீட்டுக்கு சொன்ன ஒழுங்கல்ல. எல்லா வீடும் பட்டு பைத்திடும், வஹி இறங்குற வீட்டுக்கு சொன்ன ஓடர். வஹி இறங்குற வீட்டுக்கு அல்லாஹ் சொல்றான், உங்களோட வீட்டில் மாற்றம் வரணுமா? நீங்க செய்ய வேண்டியது அல்லாஹ்வுடைய சிந்தனையை நீங்க பேசுங்கோ, துரானுடைய வாசனங்களை நீங்க ஓதுங்கோ, நீங்க வீட்டுக்குரிய தர்பியத்தை பொறுப்பெடுங்கோ. சாப்பாடு கொடுக்கறது போல, சாப்பாடு கொடுக்கறது போல. இப்ப அந்த வீடு எப்படி சமையுது? சுபஹானல்லாஹ். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நான் துஹா தொழுகைக்கு, லுகர் தொழுகைக்கல்ல, துஹா தொழுகைக்கு தக்பீர் கற்றத்துக்கு தயாராகும் பொழுது ஏண்ட தாயும் தந்தையும் இதோ மன்னரையிலிருந்து எழும்பி வந்திருக்கிறாங்க என்று சொன்னாலும் நான் லுஹா தொழுகையை விட்டு என்னுடைய உம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு நான் போக மாட்டேன். என்னை வாழ்க்கையில் லுஹா தொழு ஒரு நாளும் விடப்படக்கூடாது என்ற ஆசையோடு தான் நான் இருப்பேன். தொழுது முடிஞ்சுத்தான் போய் பார்ப்பேன்னு சொன்னாங்க.
சகோதரிகளை யோசிச்சு பாருங்க. லுஹா தொழுகையிட பரக்கத், லுஹா தொழுகையிட பரக்கத். இப்படித்தான் அந்த வீடுகள் அமலால நிறைஞ்சு. ஒரு மகன் சிறைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறாரே, பாப்பாக்கு கவலை வருகிறது, என்ன ஏக்கம், ஏண்ட மகன் இருட்டு சிறைக்குள் இருக்கிறான், மதீனால இருட்டு, அதாவது என்னுடைய மகன் தூர இடத்துல விடப்பட்டிருக்கிறான், அதான் சத்தம் கூட அங்க கேட்குது இல்ல. ஆனா ஏண்ட மகனுடைய லுகர் தொழுக, அசர் தொழுக, மகரி தொழுக எல்லாமே வீணா பைத்திருமே என்று சொல்லி ஏங்குறாரு. ஒவ்வொரு தொழுக நேரத்திலையும் மகன் எலும்பி தொழுங்கோ, இது லுகர் நேரம், அசர் நேரம், சிறையிலிருந்து வெளியே வராரு. மகன் நீங்க தொழுகைக்கு என்ன செஞ்சீங்க, இருட்டறையில் இருந்தீங்க, நீங்க எப்படி உங்களோட தொழுகையை முடிச்சு கொண்டீங்க, எப்படி கவலைன்னு பாருங்க, எப்படி யோசனை பாருங்க. கண்ணியமிக்க சகோதரிகளே, தாய்மார்களே, அவர் சொல்றாரு, வாப்பா நீங்க பக்கத்திலிருந்து என்னை எழுப்பி விடுற மாதிரி எனக்கு சத்தம் கேட்குது, நீங்க பேசக்கூடிய வார்த்தை அல்லாஹ் கேட்க வச்சான், நான் எழும்பி லுஹர தொழுவேன், அசர தொழுவேன், மகரிப தொழுவேன், ஒவ்வொரு நேரம் உங்களோட சத்தம் என்ன காதுக்குள் ஒழிச்சு கொண்டிருந்துச்சின்னு சொல்லு. சகோதரிகளே கவலைப்படுங்கோ, இன்றைக்கு இரவெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு அரபு கவிஞர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இரவெல்லாம் தூங்காம காலையில் தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் தூங்குறவங்க அல்லாஹ் பாதுகாக்கணும், நாய்க்கு ஒப்பான கூட்டம்னு சொல்கிறாங்க. நாய் இரவெல்லாம் சுற்றி திரிஞ்சு கடைசிக்கு என்ன செய்யும்னு சொன்னால், தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் சுபஹுக்கு பள்ளிக்கு வரக்குள்ளே நல்லா தூங்கியிருக்கும். இது மாதிரி தான் நாம் இரவெல்லாம் ஃபோனில், இரவெல்லாம் ஃபிட்னால, இரவெல்லாம் ஹராமில், சுபகு நேரத்தில் அப்படியே தூங்குறது, சுபகும் இல்லாமல், குஹரும் இல்லாமல், தொழுகையை பற்றி எந்த கவலையும் இல்லாமல். சகோதரிகளே, இதை மாற்றக்கூடிய ஒரு முயற்சியை நீங்கள் வீட்டுக்குள்ளே கட்டாயம் செய்யுங்கோ. எங்களோட பிள்ளைகளை சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடியவங்கள முயற்சி எங்களோட கையில் தான் நீங்குது. அதுதான் தீனுடைய அமல்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆக இந்த அடிப்படையில் தான் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற அமல் எடுத்து கொண்டு போகிறோம். என்னுடைய ஒரு புள்ள எனக்காக வேண்டி துவா செய்து, நான் இந்த மஸ்ஜிதுக்கு உதவி செஞ்சேன், இந்த மதரசாவுக்கு என்னால் முடியுமான உதவியை செஞ்சுட்டு போறேன், இது நிச்சயமாக கண்ணியமி கல்லாவினுடைய நல்லடியார்களே, இது என்னுடைய மறுமையினுடைய பயணத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சஹாபாக்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிகளை பார்த்து சொன்னாங்க, பெண்களே, நான் உங்களை அதிகமாக நரகத்திலே கண்டேன், நீங்கள் அதிகமாக சதகாக்களை செய்யுங்கள், அதிகமான சதகாக்களை செய்யுங்கள். சகோதரிகளே, நகை நட்டு என்று சொன்னா பெண்ணுக்கு உயிரை விட விருப்பமாக இருக்கும். அன்றைக்கு ஒரு மையத்தை தூக்குறாங்க, கட்டிலிருந்து 85 வயது வயோதிபத்தாய் 5000 ரூபா தாள் தெரிச்சிக்குது, நகை நட்டெல்லாம் தூசி பட்டிக்குது, தலானை கடியாலையும் சல்லி, மெத்த கடியாலையும் சல்லி, எல்லடக்கையும் சல்லி, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய அவ வச்சுட்டு போறா, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. பிள்ளைகள் பின்னால சண்டை பிடிச்சு கொள்றாங்க, மையத்தை அடக்கிற இடத்திலிருந்தே பிரச்சனை ஆரம்பமாகிடுது. சகோதரிகளே, எங்களுக்கு அல்லாஹ் தந்திக்கிற நியமத்தை நல்லதுக்கு செலவழிப்போம், நன்மைக்கு செலவழிப்போம். அன்றைக்கு ஒரு தாய் சொல்றா, அன்றைக்கு ஒரு சகோதரர் சொல்றார், ஒரு ஆலிமுண்டு, எங்களோட மதரசாட நிலைமை எப்படி ஆகிட்டு சொன்னா, பிள்ளைகளுக்கு சாப்பாடு, அதே மாதிரி உஸ்தாத் மாருக்குரிய செலரிக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் மிகவும் கஷ்டமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு, அதுக்கு பின்னால மனைவி சொல்றாவாம், எனக்கு வாங்கி தந்த தந்தை வாங்கி தந்த நகை இந்த மதரசாவுக்காக வேண்டி ஹலால். இளம் மனைவி, ரெண்டு பிள்ளையோட தாய், நகை நட்டோட ஆசை உள்ள பெண்மணி மனிதர்கள் அமைப்புல, ஆனா அவ சொல்றா, ஏண்ட முழு நகையை நாம் வித்து இந்த மதரசாவுடைய செலவுக்காக வேண்டி செலவழிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ், கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இது மாதிரியான சதகாக்களை ஊரில் இருக்கக்கூடிய மதரசாக்கள் இந்த அளவுக்கு இல்லைன்றாலும், ஒரு டில்லொண்டை வச்சாவது கூட ஒவ்வொரு நாளும் சதகாவுடைய பழக்கத்தை கொண்டு வாங்கோ. ஒரு கற்பிணி தாய் ஸ்கேனிங் பண்ணி பார்க்கிறா, பார்த்தா புள்ள அது வந்து அறகுறையாக தெரிவிப்படுகிறது என்று டாக்டர் சொல்றாரே, இந்த புள்ளைய நீங்க இப்பதே வயிற்றுல வச்சே அழிச்சிச்சான்னா, ஒரு நாளும் அந்த முடிவுக்கு ஒரு பெண்ணுக்கு வரையலாது. 4 மாசத்துக்கு பின்னால ஒரு பெண் தன்னுடைய கற்பத்துல வச்சு ஒரு பிள்ளைய அழிச்சன்னு சொன்னா, அவ கொலைக்காரியின் இடத்துக்கு போய் தின்றா. இதுதான் இஸ்லாத்துடைய தெளிவான விஷயம் சகோதரர்களே. வைதல் மௌஊதத்து சுயிலத் பி ஐயி தம்பின் குத்திலத், வயிற்றுல வச்சு அந்த ஒரு கொலைய செய்வோம் என்று சொன்னா நிச்சயமாக அது ஒரு மண், அதாவது மக்பரான இடத்துக்கு தாயுடைய வயிற்றை வைத்து விடுகின்றார்கள், அது ஒரு மன்னரை போன்றாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கொலை நடந்த இடமா பைத்து, இப்ப இவர் பைத்து
இப்படியான ஒரு குழந்தை இந்த நிலைமையில இப்படியான ஒரு அரை குறையோடு இந்த பிள்ளைக்குது என்ன செய்யறது என்று சொல்றாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னால் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அவன் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துங்கோ, இஸ்திஃபார் அதிகமாக செய்யுங்கோ, அதோட முடியுமாக இருந்தா உங்களால முடியுமான சதகாக்களை நீங்க செய்யுங்கோ, இதுதான் கொடுத்தது. சுபஹான் அல்லாஹ், கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு பிள்ளைய சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாயுடைய கண்ணுக்கு முன்னால இந்த புள்ள கையில்லாம கால் இல்லாம கண் வேற இடத்துல புறக்க பார்க்கிறேன்னு சொன்னா அந்த அந்த தாய்க்கு எப்படியான ஒரு வேதனை வந்திருக்கும். அதை தாங்க இல்லாமத்தான் இந்த புள்ள பிறந்து கஷ்டப்படுறதை விட இந்த புள்ளை அழிச்சிடுவோமே என்று யோசிச்சா சொன்னாங்க, அழிக்கலாதே, அல்லாவோட சேர்ந்து முயற்சி செய்யுங்கோ, அல்லாட்ட கெஞ்சுங்கோ. சுபஹான் அல்லாஹ், தினம் தோறும் சதக்கா செய்யறதுக்கு முடிவெடுத்தா சுபஹான் அல்லாஹ், அல்லாஹுடைய ஏற்பாடு அதனுடைய பரக்கத். அடுத்த ஸ்கேனிங்க்கு போயிட்டு வந்து சொன்னா மாஷா அல்லாஹ், குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமாக பிறக்கும் நிலையிலே இருக்கிறேன்னு சொன்னா அந்த இடத்திலே அந்த தாய் சுஜூதுல விழுந்தா. ஆஹா சகோதரிகளே, சதகா அது வந்து ரத்துல் பலா, பயங்கரமான முசீபத்துகளை எதிர்கெட்ட மரணங்களை எங்கட வாழ்க்கையிலிருந்து தூரமாக்குறதுக்கு கண்ணியமானவர்களே, மிக சிறந்த ஒன்றுதான் சதகா. இன்றைக்கு எங்களோட பேங்க்கில், எங்களோட பிள்ளையோட பேங்க்கில், எங்களோட மகளோட நகைக்கு இப்படின்னு எல்லாத்தையும் நாங்கள் யோசிச்சு கொண்டு போகிறோம். அன்றைக்கு இந்த சஹாபி பெண்மணிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய வீட்டுக்குள்ளே எத்தனை 9 வீட்டுக்குள்ளே ஒரு ரொட்டி துண்டு இல்லாத அளவுக்கு கஷ்டம் இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு செலவழிக்கக்கூடிய பெண்மணிகளாக அவங்க இருந்தாங்க. ஒரு ஒரு ஏதாவது ஒரு சதக்கா வந்தா கூட அதை வச்சு கொண்டு தொழுகிறதுக்கு பயந்தாங்க. ஆனா இன்றைக்கு ஒரு பொம்பளை செலவேல கல்யாணம் முடிச்சு பைத்திருப்பான், வாப்ப மௌத்தா பைத்திடுவாரு, மூத்த மகன் அவரு கல்யாணம் முடிச்சுக்கிறா, இவட முழு யோசனையும் எப்படியாவது இவரை பாதுகாத்து முழு சொத்தும் எங்களுக்காக்கி கொள்ளணும் யோசனை பிளான் பண்ணி மாப்பிள்ளையோட பிரெயின் வாஷ் பண்ணி அழகா கொண்டு போறா. பைத்தத்துக்கு பின்னால பிள்ளைகள் நானா தம்பிமார எல்லாரும் ரோட்ல, முழு சொத்தும் மூத்த நானட பேர்ல எழுதப்படுகிறது, எல்லா குடும்பமும் வெந்து கொண்டிருக்குது. இது சதக்கா மாதிரி இல்ல, இது சுத்தமான வட்டியை விட பயங்கரமானது. இது அனாதைகள சொத்து நெருப்பு, அனாதைகள சொத்து இது நெருப்பு. தாய்மார்களே, இது நெருப்பு. வராசத்து சொத்துரிமைகளை மதரசாக்களோட சம்பந்தப்பட்டு உலமாக்கள்கிட்ட கேட்டு கட்டாயமா இதை படிங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, கடைசியாக அந்த வீட்டில் வந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள், சகோதரியிட மகன் கணவன் பேசுறாரு இல்ல, நாணத்தம்பிமார் பேசுறாங்க இல்ல, வாப்பா எல்லாருக்கும் விட்டுட்டு போன சொத்து உலகத்துடைய ஆசையின் காரணமாக இது என்னமோ எங்களோட நிரந்தரமா வரும் மாதிரி பொம்பளை யோசிக்கிறா. அவ பிளான் பண்ணி மாப்பிள்ளையை பயன்படுத்தி செஞ்சா கடைசிக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவருக்கு மௌத்து வந்துடுது. வாங்கி வச்ச சொத்தை அனுபவிக்க கிடைக்கும் இல்ல, எழுதி வச்ச சொத்தை அனுபவிக்க கிடைக்கும் இல்ல, சில நேரம் வாங்கி வச்ச ஃபேனையே போட்டு அதுலேருந்து காத்தெடுக்கிறதுக்குரிய நேரம் கூட இல்லாத முறையில சில மரணங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இப்ப மையத்தை கொண்டு வச்சு ஹசரத் சொல்றாரு, யார்டையாவது கொடுக்கல் வாங்கலிந்தா ஹலால் சொல்லிக்கோங்கோண்டு. மையத்துடைய மைத்துனன்காரர் மச்சாங்காரர் ஆயிரக்கணக்கான மக்கள் தொழுகைக்கு நின்றுகிறாங்க. போன் எடுத்து அவர் அந்த மைக் எடுத்து அவர் சொல்றாரு, இல்ல எங்களுக்கு இப்படியான சொத்து வர இருந்துச்சு, எங்களோட மனைவியிட பங்கு இவ்வளோ, இப்படியான பங்கெல்லாம் இருக்குது இந்த மையத்துடைய பேரில், நாங்கள் ஒரு நாளும் இங்கே ஹலால் சொல்ல மாட்டோம், மறுமையிலையும் ஹலால் சொல்ல மாட்டோம், விருப்பமானவங்க தொழுதுக்கோங்கன்னு மைக்கை கொடுத்துட்டு வெளியே போயிட்டார். எங்களோட நாட்டுக்குள்ளே நடந்துச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னொத்துற சொத்து சொந்த தாத்தான் தங்கச்சி வழக்கு போகுது. அல்லாஹ் அக்பர். சகோதரிகளே, தாய்மார்களே, இது எங்களை ஏமாத்துது, இது மண் குணம். இது இதிலிருந்து எப்படி மறுமைக்கு கொண்டு போறன்னத்தை யோசிங்கோ. இன்றைக்கு பாருங்கோ, ஒரு ஆண்கள் மதரசாவாக இருக்கலாம், ஒரு பெண்கள் மதரசாவாக இருக்கலாம், தீனுடைய ஸ்தாபனங்களாக இருக்கலாம், தீனுடைய காரியங்களாக இருக்கலாம், உங்களோட பிள்ளைகளை நீங்கள் ஓத வைக்கிறதாக இருக்கலாம், இது மிகப்பெரிய சதகா ஜாரியாவுக்குரிய ஏற்பாட்டை நீங்கள் செய்கிறீங்க. உங்களோட மௌத்துக்கு பின்னாலும் இதனுடைய பரக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சில தாய்மார்கள் சொந்தமாக நிலத்தை வாங்கி கொடுத்து அதில் பெரிய ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு 24 மணித்தியாலம் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்குது, ஓதப்பட்டு கொண்டிருக்குது. ஒரு ஒரு எங்கட மதரசாவை கூட அந்த ஸ்தாபிச்சவருக்கு அவருக்கு எந்த பிள்ளையும் இல்லை, மௌத்தாக கூட ஒரு பிள்ளையும் இல்லை, ஜமாலுதீன் ஆஜியாருக்கு. சுபஹானல்லாஹ். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் காலையில 300 யாசீன், மாலையில 300 யாசீன், சுபஹானல்லாஹ்,
தினந்தோறும் நூற்றுக்கணக்கான ஜுசுக்கள், மாதக்கணக்கில் நூற்றுக்கணக்கான குர்ஆன்கள் அந்த மனிதனுடைய கபருக்கு தினந்தோறும் பெய்து கொண்டிருக்குது. கஷ்டப்பட்டாரே, சதகாவை செஞ்சாரே. சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும், உம்மு தர்தா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பெரிய ஈத்தம்பல தோட்டத்துக்குள்ள சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம், 600 அஜ்வா மரங்கள் உள்ள தோட்டத்துல நடுவுல ஒரு வீடு இருக்குது அப்படின்னா எவ்வளவு அழகான காட்சியாக இருக்கும் அது. அதுவும் மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஓய்வெடுப்பாங்க. சகோதரிகளே, உலகத்துக்கு நாங்க ஆசைப்பட்டு, உலகத்துடைய வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வெறும் கையோட போய் சக்கராத்த சந்திச்சு, யா அல்லாஹ் நான் அமல் செய்யறேன், சதகா செய்யறேன், ரெண்டே தான் கேட்க போறான். புள்ளைய பார்க்க பார்க்கிறேன், கணவனை பார்க்க பார்க்கிறேன், மனைவியை பார்க்க பார்க்கிறேன், யாரும் கேட்க போறதில்லை. எத்தனை வயதுல மௌத்து வந்தாலும் சரி, கேட்க போறதே அமல் செய்யலையா சதக்கா செஞ்சிட்டு வாரியா, இதைத்தான் கேட்க போறோம். கண்ணியமானவர்களே, அபூ தஹ்தா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஆயத்தை பார்க்கிறாங்க, மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிறேன் அல்லாஹ் கேட்கிறானே யா ரசூலல்லாஹ், இது என்ன விளக்கம்? அபூ தஹ்தா யுரீது அயுதுஹிலக்கல் ஜன்னா, அல்லாஹ் தஆலா உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்ப விரும்புறான். சுபஹானல்லாஹ், இந்த வார்த்தையை கேட்டொன்னே அந்த சஹாபி ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், 600 அஜ்வா மரங்கள் உள்ள தோட்டத்தோட என்ன வீடு மீகுது, அது அல்லாஹ்வோட பாதையில நான் தந்துட்டேன், அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிறேன், நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டாங்க, இப்படியான ஒரு சதக்காவா, இத குடும்பத்துல பார்த்து கொடுத்துருங்கோ. இல்ல யா ரசூலல்லாஹ், உங்கள்ட விருப்பப்படி செய்யுங்கோ, இதை விட சாதாரணமான தோட்டம் இதுதா, அதைத்தான். இல்ல யா ரசூலல்லாஹ், சிறந்தது அல்லாஹ்வுக்கு, சிறந்தது அல்லாஹ்வுக்கு. சுபஹானல்லாஹ், கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, அந்த சஹாபி சதக்காவை செஞ்சுட்டு வீட்டுக்கு போறாங்க, வீட்டு தோட்டத்துடைய எல்லைக்குள்ள கூட போகல, வெளியில நின்று மனைவிய சத்தம் போட்டு கவிதை ஒன்று படிச்சு வெளியே வர சொல்றாங்க. அதாக்கி ரப்புக்கி சுபுலர் ரஷாதி இலா சபீலில் ஹைரி வசதாதி, இப்படியான அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தரட்டும், நேரான வழியிலே செலுத்தட்டும், எனக்கு விருப்பமான இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வின் பாதையிலே சதக்கா செஞ்சு விட்டேன். ஃபர்தஹிலி பின் நஃப்ஸி வல் அவுலாதி, நீங்க என்ன செய்யுங்கோ, உங்களோட பிள்ளைய கூட்டி கொண்டு அந்த ரெண்டு பிள்ளைகளோட நீங்க வெளியே வந்துடுங்கோன்னு சொல்ல, அந்த தாய் கவிதையில சொன்ன வார்த்தையை விளங்கி கொண்டா, இன்றைக்கு பயான்ல சொன்ன வார்த்தை விளங்காது சிலவங்களுக்கு. சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த கணவனுடைய வார்த்தைக்கு அந்த பெண்மணி வழிபட்டு ரெண்டு பிள்ளையும் கை கெடுத்து, ஒரு பிள்ளையோட வாய் லீச்ச பரம் இருந்துச்சு அதை எடுத்துட்டா, அடுத்த பிள்ளையோட கை லீச்ச பரம் இருந்துச்சு ஈச்ச பழம் அதையும் தட்டி விட்டுட்டு, ரெண்டு பிள்ளையும் தூக்கி கொண்டு அவவும் கவிதையொன்றை படிச்சு கொண்டு வெளியே வாரா. அல்லாஹ்வோட பாதையில கொடுத்துட்டா முழு வீட்டையும் முழு 600 அஜ்வா மரங்களையும் கொடுத்துட்டு, சொந்த வீடும் இல்லாம கணவன்ட வார்த்தையோட பிள்ளையோட வந்து வெளியே நிக்கிறாங்க. இன்றைக்கு சுபஹானல்லாஹ், மஸ்ஜிது நபவியும் அதுக்கு மேலதான் நீங்குது. எத்தனை லட்சம் சுஜூதுகள், எத்தனை ரக்காத்துகள். ஆக சகோதரிகளே, அல்லாஹு தஆலா பேங்க் ஆஃப் ஆஹிராவுக்கு எப்படி நன்மனுப்புற சிஸ்டத்தை சொல்லி தந்திக்கிறான். எங்களோட இஷ்டப்படி நாங்கள் வாழப்படாது, மாற்றமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட அல்லாஹ்வுடைய திருப்தியோட ஒவ்வொரு செயலையும் நன்மையாக மாற்றலாம். மஸ்ஜிதுக்கு நடந்து வார எட்டையும் நன்மையாக மாற்றலாம், எங்களுடைய ஒவ்வொரு பெருமூச்சையும் நன்மையாக மாற்றலாம், எங்களுடைய ஒவ்வொரு ஏக்கத்தையும் நன்மையாக மாற்றலாம். இன்னைக்கு துனியாவில் பார்க்குறோம், வேஸ்டேஜ்களை வச்சு எவ்வளோ வாழ பார்க்குறாங்க. கட் பீஸ், ஜப்பானில் வாகனம் பிறக்கிற, ஸ்ரீலங்கால பெரிய கோடீஸ்வரன், அங்க வீசிக்கிறது இங்க சொத்து, கட் பண்ணி வீசுற பிரிண்டர்ஸ் பேத்தா கேட்டா சொல்றாரு, நான் லட்சக்கணக்கான சம்பாதிப்பு சம்பாதிக்கிறேன், வீசுற பேப்பர் இல்ல, வீசுற பேப்பர்ல துனியாவை சம்பாதிக்க நாங்க படிச்சிட்டோம், அது எங்களுக்கு படுக்குது. கட்பீஸை வச்சு எத்தனையோ கோடீஸ்வரர்கள் உருவாகிக்கிறாங்க, துண்டு சும்மா வெட்டி போடுற துண்டில் இருந்து தேங்காய் மட்டையில் என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும், தேயிலையில் என்ன செய்யணும்னு தெரியும், இதெல்லாம் எங்களுக்கு படுகிறது. சகோதரிகளே, தாய்மார்களே, சஹாபாக்கள் நோயிலிருந்து சொர்க்கத்தை சம்பாதிச்சுக்கிறாங்க. எங்களுக்கு காய்ச்சல் வந்தோட எவ்வளோ பயம், பைபிள் காபிரதையும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, யார சூரல்லாம் இந்த காய்ச்சலுக்கு என்ன கூலி, சொன்னாங்க சொர்க்கம்,
பாவங்களை மன்னிக்கிற யார் யா அல்லாஹ், இந்த உபை இப்னு காபுக்கு நீ மௌத்து வரங்காட்டி நோயை வைக்கணும், ஆனா தொழுகைக்கு தடைக்கப்படா, ஹஜ்ஜிக்கு தடைக்கப்படா, நோன்பு பிடிக்கிறது தடைக்கப்படாது, என்ன முழு வாழ்க்கையின் நோயோட தான் நான் இருக்கணும், அமலும் செய்யணும் யா அல்லாஹ் சொல்றாங்க சஹாபாக்கள். அவரை தொட்டு பார்த்தா எப்பயுமே காய்ச்சல் இருக்கும், வேஸ்டேஜில் நன்மை. நாங்கள் ஆரோக்கியமாக இருந்து நன்மை செய்கிறோமா? ஆக கண்ணியமானவர்களே, எங்களோட வாழ்க்கை ஒரு ஏமாற்றமாக போகுது. ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கள் என்னத்தை தேடி என்னத்தை கண்டு என்னத்தை வச்சுட்டு போ பார்த்தாலும் நிச்சயமாக நாங்கள் சம்பாதிச்ச நன்மை எங்கட சமூகத்தில் எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கட அனாதைகளுக்கு, எங்கட ஓதக்கூடிய பொம்பளை பிள்ளைகளுக்கு, எங்கட ஊருக்கு, எங்கட மஸ்ஜிதுக்கு, எங்கட நன்மைகள் சதக்கா ஜாரியாவாக சேர்த்து வச்சுட்டு போனது இன்ஷா அல்லாஹ் கபருக்கு வந்து கொண்டிருக்கும். மற்ற எல்லாத்தையும் அல்லாஹ் கட் பண்ணி விட்டுருவான், அல்லாஹ் கட் பண்ணி விட்டுருவான். ஆக தாய்மார்களே, சகோதரிகளே, உலகம் என்ன இருந்தாலும் நாங்கள் கபருக்கு குர்ஆனை கொண்டு போகணும். என்னோட வுது முன்னால் இருக்கும், என்னோட குர்ஆன் முன்னால் இருக்கும், என்னுடைய தஹஜ்ஜுத் முன்னால் இருக்கும், என்னுடைய அமல்கள் முன்னால் இருக்கும், மற்ற எல்லாமே என்னை விட்டு பேய்த்திடுவாங்க. என்னோட புள்ள கபருக்கு வருவார், மையத்தை வச்சுட்டு வெளியே வந்துடுவார். நான் ஓதின குர்ஆன் கபருக்குள்ளே வரும், நான் பாவித்த ஃபோன் வெளியிருக்கும், நான் பாவித்த கட்டில் வீடு வாசல் உடுப்பு எல்லாமே எனட்டிருந்து எடுக்கப்பட்டுடும், எனக்கு ஒரு கஃபன் கிடைக்கும். சகோதரிகளே, மறுமைக்குரிய பயணத்துக்கு நாங்கள் கொஞ்சம் செலவழிக்கிறோம், துனியாவுக்குரிய பயணத்து துனியாவுக்குரிய ஏற்பாடுகளில் அதிகமான வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதனால் அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த நோயுடைய காலத்தில் உண்மையான தௌபா இடத்துக்கு நாங்கள் வருவோம், அல்லாஹ்ட்ட உண்மையாக மன்னிப்பை கேட்போம், அல்லாஹ்ட்ட உண்மையாக கெஞ்சுவோம், யா அல்லாஹ் நீ என்னை மன்னித்து உண்மையான தக்குவாதாரியாக ஆக்கிடு. மையத்து மையத்து எரிஞ்சிச்சு, ஆனாலும் உள்ள முருகல்ல, மையத்து ஓட்டமாவடிக்கு போகுது இங்கேருந்து, ஆனாலும் தௌபா இல்லை, மையத்து குளிப்பாட்டு கிடைக்குது இல்லை, பொலித்தினால மூடி அடக்கப்பட்டு கொண்டிருக்குது. அல்லாஹ் அவங்களுக்கு பெரிய அந்தஸ்துகளை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ், அவங்களுக்கு பெரிய சொர்க்கம் இருக்குது. 35,000 சஹாபாக்களுக்கு இது போல மௌத்து வந்துச்சு நோயால, அது பிரச்சனை இல்லை. பூமிக்கு மேலேகிற நானும் நீங்களும் இதை வச்சு என்ன பாடம் படித்தோம், என்ன வாழ்க்கை வந்துச்சு. கொரோனாக்கு முன்னாலே ஒரு மாதிரி, அதுக்கு பின்னாலே முறை மாதிரி இருந்தேன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷர்ரத் தவாபி இந்தல்லாஹி ஸும்மா புக்முல்லதீன் லா யஅகிலூன், இந்த விளங்காத இந்த கூட்டம் மிருகங்களை விட மோசமானவங்கன்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதனால கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, வாழ்க்கைன்ற மானிதத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எண்ணித்தரப்பட்ட மூச்சுக்களை விட்டு கொண்டிருக்கிறோம், அது முடிஞ்சு போனா எங்களில் எந்த மதிப்பும் இல்லை சகோதரிகளே. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களோட வாழ்க்கையை நாங்கள் விளங்கி மறுமைக்குரிய முழு ஆயத்தத்தையும் செய்யக்கூடிய சந்தர்ப்பமாக என்னுடைய உடம்பு நிலைபலத்தால், என்னுடைய பணத்தால், என்னுடைய நேரத்தால், என்னுடைய பிள்ளைகளால், என்னுடைய உறவுகளால நல்லதை செய்யறதுக்குரிய முன்மாதிரியான தாயாக நான் இருக்கணும்ன்ற உறுதி எடுங்க தாய்மார்களே, அதுதான் எங்களோட கபருக்கு நிரந்தரமாக வரப்போகிறது. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல அருள் புரிவானாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக, உண்மையான தக்வாதாரியாக, உண்மையான சீதேவிகளாக எங்களை வாழ வைப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.